அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகன் சொன்னால் இசையமைப்பாளர் உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வாரத்துக்கு பல படங்கள் இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் உண்மையிலே பாடல்களுடைய டியூன் இதெல்லாமே பார்க்கும்போது மியூசிக் அதனுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஏஆர் ரகுமானாகவும் அந்த அளவுக்கு ஒரு ரீச் உள்ள ஒரு பாடல்கள். அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது, எனக்கு இங்கே வரும்போது தெரியாது, உண்மையிலேயே வந்து இங்கே வந்த பிறகு தான் சொன்னாங்க, பிறைச்சூடனுடைய மகன் தான் இசையமைப்பாளர்னு சொல்லி. உண்மையிலே என்னுடைய மகன் அறிமுகப்படுத்தினால் என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு பிறைச்சூடனுடைய மகனை இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்திய வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், பிறைச்சூடன் வந்து கவிஞராக இருந்தாலும் அவருக்கு இசையமைப்பாளருக்கு ஜான்ர அடக்கி தெரியாது. அவர் சொன்னது உண்மை, நான் இப்படி தான் இருப்பேன், உள்ளொன்று வைத்து பொறுமொன்று பேச எனக்கு தெரியாது, நான் இப்படி தான் வாழணும்னு நினச்சதுனால தான் நான் கஷ்டத்தில் இருந்தேன். எப்படி வேணுமென்னாலும் வாழன்னு நினைக்கிறவங்க எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ ஒரு கவிஞனுக்கு முக்கியமாக வந்து அந்த ஒரு கொள்கை, அந்த ஒரு சுயமரியாதை, அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அதே போல் அவர் சொன்னது போல் ஹீரோவை பார்த்த உடனே அவர் கண்ணில் அவனுக்கு ஒரு ஒளி தெரிஞ்சுதுன்னு சொல்லி நல்லதோ கிட்டதோ இன்றைக்கி யார் எப்படி ஜெயிப்பாங்கன்னே தெரியாது, இருந்தாலும் வாழ்த்துட்டா நல்லதுன்னாரு. அது நினைக்கும் போது எனக்கு எம்ஆர் ராதா அவர்கள் சொன்னபோது ஒரு ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று சொன்னாங்க, அது ராதா ரவி அவர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி அவர் காரில் போயிட்டு இருந்திருக்காரு, ஒரு பையன் குறுக்கால் ஓடின உடனே டிரைவர் அவனை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காரு. அப்போ எம்ஆர் ராதா கார்லேருந்து சொன்னார், அப்படி திட்டாதப்போ ஒருவேளை அவன் என் பையனாக இருந்தால் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லி அவருடைய நகைச்சுவை வந்து எந்த அளவுக்கு எதார்ந்த வாழ்க்கையிலையும் வந்து அவர் சொல்லி வாழ்ந்தார்ன்றது வந்து எடுத்துக்காட்டாக. அதுபோல் இந்த படத்தில் வந்து பல விஷயங்கள், முக்கியமாக நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கீர்த்தி குமார் அவங்க அப்பா வந்து கூப்பிடும்போது யாரும் எனக்கு அறிமுகம் கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது இந்த மாதிரி அவசர அவசரமாக அதை பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே சரி நான் ஒரு ட்ரை பண்ணலாம், ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து மனிதநேயன்றது ரொம்ப குறைச்சலாக இருக்குது, அதுவும் பிரபலமான பிறகு எப்படி இருப்பாங்களே ஏதுன்னு சொல்லி நானாக கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து பாக்யராஜ் சாருக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு லைனில் வந்தார், இந்த மாதிரி நிகழ்ச்சி சார் இது சொன்னால் அவங்க அவசரமாக புதுசாக பண்ணுறாங்க, ஒரு டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலியாக சினிமாவுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும், இல்லை நான் கண்டிப்பாக வரேன்னாரு. சில நேரத்தில் வரேன்னு சொல்லி வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் பாண்டியராஜன் உண்மையில் அவங்கள மனமார மனசார நான் வந்து நன்றியும் கூறி பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் விஜய் சேதுபதி பெரும்பாலும் நான் அட்டன் பண்ணுற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி டாப் மோஸ்ட்டில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் ரேஞ்சு நிச்சயமாக எங்கே போவார்னு தெரியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் டு தி கோர். ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னால் ஒரு ஆர்டிஸ்ட் அளவுகோலுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது அந்த பாடி லாங்குவேஜில் அது எந்த கேரக்டராக இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்துகிற அளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு விஜய் சேதுபதி வந்து 100% சொல்லலாம். அதே நேரத்தில் அவருடைய பிஹேவியர் எல்லாம் பார்க்கும்போது கூட ரொம்ப எளிமையாகவும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வர்றது வந்து நூலில் பாராட்ட வேண்டிய விஷயம். அதே போல் பரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார், அவரையும் மனசார பாராட்டணும். இப்படி புது தயாரிப்பாளர்களுக்கு ஊக்குவிக்கும், அதாவது கடவுள் வந்து ஒரு மனிதனை உயர்த்துவதே ஒரு பிறருக்கு வந்து உதவியாக இருக்கணுன்ற ஒரு காரணம்தான். அது வந்து எப்படி வேணும்னாலும் சரி, நீங்கள் பண உதவி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் கலந்து கொள்வதே வந்து இது ஒரு பெரிய விளம்பரம், அவங்களை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷம். இது வாழ்க்கையில் வந்து இந்த தயாரிப்பாளர்கள் யாரையும் இங்கே வந்தவங்களை யாரையும் மறக்க மாட்டாங்க. அந்த நன்றி உணர்வு நாளைக்கு நமக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மனிதநேயத்தினோடு நம்ம பழகும்போது அதனுடைய அர்த்தங்கள் வந்து என்னடானா நிச்சயமாக அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா சில பேர் பார்க்கும்போது ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் சில ஆர்டிஸ்ட்டு வந்து கூப்பிடுவாங்க, சில பேர் வரேன்னுவாங்க, சில பேர் எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க, இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் சில பேர் வந்து பெருந்தன்மையாக கூப்பிட்ட உடனே இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்ததுக்கு எல்லாரையும் நான் மனசார பாராட்டுறேன். இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி கேமராமேனும் பாராட்டி ஆகணும், கேமராமேன் தான் அருமையாக பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து உண்மையிலே பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கேஷுவலாகவும் அதே நேரத்தில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காருன்னும் போது நிச்சயம் அவரும் வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது.
கீர்த்தி குமாருக்கு சொல்லவே வேண்டாம், அவருடைய பேர்லேயே கீர்த்தி இருக்கிறதுனால நிச்சயமா பேரும் புகழோட நீங்கள் வெற்றி பெற்று இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடவிருக்கிறேன். வணக்கம்.